தென் மாவட்டங்களின் தலைநகர் போன்று திகழும் மதுரையை மையமாக கொண்டு மெமு ரயில் சேவை தொடங்குவதன் மூலம் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சிக்கான சாத்திய கூறுகள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் காணலாம். நாளுக்கு நாள் ரயில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் மதுரையை மையமாக கொண்டு மெமு எனப்படும் எலக்ட்ரிக் ரயில் சேவை ஆரம்பிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நகர பகுதிகளில் பயணத்தின் நடுவே முகத்தில் சுழன்று அடிக்கும் தூசிகள், இடையிடையே சாலைகளில் அணியணியாக திரண்டு வரும் வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல், இதனை தாண்டி சென்ற பின் பெட்ரோல் பங்குகளில் காத்திருக்கும் நிலை உள்ளிட்டவைகளே இதற்கான தேவையை அதிகரித்துள்ளது என்றே சொல்லலாம். இது குறித்து நமது ஈடிவி பாரத்திடம் ரயில்வே ஆர்வலர் அருண் பாண்டி கூறுகையில், இங்கே வந்து நமக்கு ரெகுலராக காலையில் டே டைம் சர்வீஸ் வந்து இருக்கு, இப்போ இருக்கிறது இருக்குது. பட் பாப்புலேஷன் ரைஸ் ஆனதுனால வெவ்வேறு மக்கள் வெவ்வேறு இதில் நாங்கள் பேசும்போது, வெவ்வேறு யூனிட்ஸில், வெவ்வேறு ஊர்களில் இருக்கிற யூனிட்ஸில் பேசும்போது அவங்க செவரல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் எங்களுக்கு காலையில் தூத்துக்குடியிலேருந்து திருச்சிக்கு ஒரு ட்ரெயின் வேணும், அந்த மாதிரி ராமேஸ்வரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் திருச்சிக்கு வேணும், அதே மாதிரி மதுரையிலேருந்து பொள்ளாச்சிக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் வேணும், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் கிரவுண்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணும்போது மெமு ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து ரிவர்சல்லாம் எதுவும் தேவையில்லை. மெமு ட்ரெயின்ன்றது சென்னையில் ஓடுற எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். ஸோ அந்த மாதிரி அதான் சென்னையில் ஓடுற எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் பேர் இஎம்யூன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட்டு. இது வந்து எம்இஎம்யூன்றது மெயின் லைன் எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட்டு. இதில் வந்து என்ன கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சராக இருக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுற மாதிரி, அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், கொஞ்சம் ஸ்டெப்ஸு, உள்ள டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இங்கே ஒரு மதுரை கோட்டத்தில் ஏடிஆர்எம் டிஆர்எம் எல்லார்ட்டையும் ஆஃபீஷியல்ஸ்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்கோம். அதில் என்னென்னா அந்த மாதிரி இது நம்ம ஆப்ரேட் பண்ணணும், மெமு ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணணும், அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஷெட்டு வேணும். ஸோ அந்த ஷெட்டு வந்து மதுரையிலேயோ கூடல் நகர்லேயோ இன்னன் சரௌண்டிங் மதுரையில் வந்து செட்டப் பண்ணாங்கன்னா அந்த ஷெட்டு அந்த ரேக்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பல சர்வீஸ் மதுரை கோட்டத்துக்குள்ளேயே நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடுக்குள்ளே மதுரை ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் இந்த மதுரையில் ஏன் போடலாம், ஏன் வேறு ஊரில் வரக்கூடாதா திருநெல்வேலி அப்படின்னும் போது மதுரை வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டு எல்லா ஊர்களுமே, அதாவது கேட்வே ஆஃப் த சவுத்து ப்ளஸ் பெரிய மார்க்கெட்டு வெஜிடேபிள்ஸ்லேருந்து எல்லா. இது தொடர்பாக ரயில் ஆர்வலர் ஆழ்வார் ராஜா கூறுகையில், மதுரை மாநகரத்தை தலைமையிடமாக கொண்டு தென் மாவட்டங்கள் செயல்படுகின்றன. மதுரையை சுற்றிலும் உள்ள நகரங்கள் அனைத்துமே 100-150 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாகத்தான் இருக்கின்றன. தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயில், செங்கோட்டை, தென்காசி, போடிநாயக்கனூர், பழனி, திண்டுக்கல், சேலம், திருச்சி, காரைக்குடி ஆகிய அனைத்து நகரங்களுமே 100-150 கிலோமீட்டருக்குள் தான் இருக்கின்றன. இவர்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு மதுரைக்கு வந்து தான் ஆக வேண்டும். ஆகவே நிறைய தொழில் நிறுவனங்கள் இங்கே இருக்கின்றன, மருத்துவ வசதிகள் இங்கே இருக்கின்றன, உயர்நீதிமன்ற மதுரை கிளை இங்கே இருக்கிறது, வங்கிகளுடைய தலைமை அலுவலகம் இங்கே இருக்கிறது. ஆகவே பணி நிமித்தமாகவும் மருத்துவ வசதிகளுக்காகவும் தென் மாவட்ட மக்கள் மதுரை மாநகருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு சரியான ரயில் போக்குவரத்து என்பது இல்லை. இரவில் சென்னை செல்வதற்கு தான் ரயில் வசதி இருக்கிறதே ஒழிய பகலில் வந்து செல்வதற்கு பகல் நேர ரயில்கள் மிகவும் குறைவு. ஆகவே இவர்கள் எல்லாம் மதுரைக்கு வந்து செல்வதற்கு ஒரு நாளைக்கு 2-3 முறையாவது ரயில் வசதி வேண்டும். ஆகவே இப்படி ரயில் வசதி வேண்டுமென்றால் மதுரையில் ஒரு மெமோ செட் அமைப்பது காலத்தின் கட்டாயம். ஆகவே மதுரையில் ஒரு மெமோ செட் அமைத்து மதுரையை சுற்றியுள்ள மேலே சொன்ன அந்த நகரங்களுக்கெல்லாம் நாளொன்றுக்கு 3-4 முறையாவது ரயில் வசதி செய்து கொடுக்கும்படி மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். உரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மதுரையை மையமாக கொண்டு எலக்ட்ரிக் ரயில் சேவை அமைக்கப்பட்டால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, சிவகாசி, தென்காசி, போடி, கொல்லம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளின் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.
இதன் மூலம் பலருக்கும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈடிவி பாரத் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சிவகுமாருடன் மாரீஸ்வரன் மற்றும் பிரதீபா கிருஷ்ணன்.